அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்புடைய இலக்கணத்துடைய கண்டினியூஷன் தான். வினா மற்றும் விடை வகைகளும் ஒரு பொருள் பன்மொழியும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வினா வகை, முதல் வினானா என்ன அப்படின்னா, என்ன, எப்படி, எங்கு, ஏன் அப்படின்ற கேள்விகளை வரிசையாக தொடுக்கிறது பேர் தான் வினா. இந்த புத்தகத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி வரிசையாக கேள்வி கேட்குறவங்க ஒருத்தனால் மட்டும்தான் சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் அப்படின்னு சாக்ரட்டிஸும் தந்தை பெரியாரும் கூறியிருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வினா மொத்தம் 6 வகைப்படும். அதே நேரத்தில் விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். இதை எப்படி ஞாபகம்னா, நம்ம கொஷின் ஒரே ஒரு கொஷின் தான் நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னா, அதுக்கான பதில்கள் தான் நிறையா இருக்கும், கேள்வியை விட பதில்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேள்வி வந்து, வினா வந்து 6 வகை தான், ஆனால் விடை வந்து 8 வகைப்படும். இப்போது அந்த 6 வகையான வினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொள்ளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இந்த 6 தான் இந்த வினாவுடைய வகைகள். மொதல் அறிவினானா என்ன? இப்போது அறிவினானா தெரியும், ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குற வினா தான் அறிவினா. தான் அறிந்த ஒன்றை பிறர் அறிந்திருக்கிறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறது தான் அறிவினா. இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்கன்னா அவங்க மாணவர்கிட்ட கேட்குறாங்க, திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு. அந்த ஆசிரியருக்கு தெரியும் அது திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு, ஆனால் அது மாணவர்கள் தெரிந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் அறிவினா. தான் ஒரு பொருளை நன்கறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினாவப்படும் வினா அறிவினா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதே இது அறியா வினா, இந்த மாணவர் ஆசிரியர் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. தனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அந்த பையன் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெறுறான், அந்த மாதிரி கேட்கக்கூடிய வினா தான் அறியா வினா. தான் அறியாத ஒரு கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் போட்டு கேட்கக்கூடிய வினா தான் அறியா வினா. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, 8 தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாணவன் ஆசிரியரிடம் கேட்டால் அது அறியாவினா. தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினாவுவது அறியாவினா. இப்போ 3வது வகை என்னன்னா ஐய வினா. அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கணும், அந்த மாதிரி நேரத்தில் இதுவா அதுவா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது ஐய வினா. இந்த அறியா வினாக்கும் ஐய வினாக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ரெண்டுமே தெரியாமல் தான் கேட்குறாங்க. ஆனால் ஐய வினால இதுவா அதுவா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா அது ஐய வினா. ஒரே ஒரு இது கேள்வியை மட்டும் கேட்டாங்கன்னா அது அறியா வினா. இதான் வந்து சின்ன ஹிண்ட். அது ஐய வினாக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக வினாவப்படும் வினா ஐய வினா. அடுத்து 4வது கொழல் வினா. கொழல் வினானா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், இந்த கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அந்த 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 பொருளை வந்து நம்ம கொழல் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோடைய விலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கக்கூடிய வினாகள்லாம் கொழல் வினா வகையில் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, பருப்பு உள்ளதா இல்லை, இந்த பருப்பு எவ்வளோ விலை, அந்த மாதிரி கேட்குறதுலாமே வந்து கொழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கடைக்காரரம் வினாவும் வினா கொழல் வினா. கொடை வினா 5வது வகை கொடை வினா. கொடை வினானா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கிட்ட ஒரு பொருளை நம்ம கொடையாக கொடுக்க போகிறோம், கொடை மீன்ஸ் தரப்போகிறோம், தர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அது இருக்கா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் கொடை வினா. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர் வந்து இப்போ யூனிஃபார்ம் வழங்குறாரு, சீருடைய வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, மாணவர்களே உங்கள் எல்லாத்துக்கும் சீருடை இருக்கா, வந்துருச்சா, இல்லை உனக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய வினா தான் கொடை வினா. தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினாவுவது கொடை வினா. அடுத்து 6வது வினா என்ன அப்படின்னா ஏவல் வினா. ஏவல் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்களும் அதிகாரம் பண்ணுற மாதிரி ஏவுதல் அழைக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒரு வினா வகை தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா.
இதை நீ செஞ்சுட்டு வா, இதை சாப்பிடு, இதை மனப்பாடம் பண்ணியா, இதை படி, அந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய மாதிரி ஏவல் செய்கிறோம், கட்டளையிடுறோம் அப்படின்னா அது ஏவல் வினா. எடுத்துக்காட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முருகா சாப்பிட்டாயா, மனப்பாட செயலை படித்தாயா, இதெல்லாம் வந்து ஒரு தொழிலை செய்யும்படி சொல்கிறனால இதை நம்ம ஏவல் வினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இதுக்கு ஒரு நன்னூல் நூற்பா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு ஒரு நன்னூல் நூற்பா வேற இங்கே கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை, பட் விடை பற்றி புறப்பொருள் பற்றி கேட்குறப்ப இந்த நூற்பா ஒரு நாள் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். இப்போ வினாவுடைய வகைகள் ஆறும் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கடுத்து பார்க்க போகிறது விடையுடைய வகைகள். விடை அப்படின்னா என்னென்னா, கேட்குற கேள்வி வினாவிற்கு ஏற்ற பதிலை தருவது தான் விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வினாவிற்கு ஏற்ப விடை அளிக்கிறது தான் ஒரு மொழி நடையுடைய சிறப்பே இதில் பொருந்தியிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு, தேர்வு நாளை நடைபெறுமா அப்படின்னு ஒருத்தன்ட்ட கேட்குறோம், நம்ம கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, அவன் அதுக்கு பதிலாக என் தங்கை 7வது வகுப்பில் படிக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு தவறானது. ஸோ வினாவும் விடையும் பிழையின்றி அமைதலே ஒரு முறையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள். இது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் இயரில் வந்து ஒரு ஆடூன் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த கேள்வியை வந்து. இந்த கீழே ஒரு நாளில் எது வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லி இறை செப்பு பதில் இன்னொரு ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க. இதில் எது பொருந்தாதுன்னு சொல்லி நீக்குங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை மொத்தம் 8 வகைப்படும். என்னென்னா, சுட்டு விடை, மறைவிடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை என்பன 8 வகைப்படும். முதல்ல சுட்டு விடை அப்படின்னா என்ன? சுட்டு அப்படின்னாலே சுட்டி காட்டுதல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சென்னைக்கு வழியாது அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இது அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டி ஒரு பதில் நம்ம கூறும்போது அது சுட்டு விடை அப்படின்னு பொருந்தது. சுட்டு வார்த்தைகள் நம்ம பார்த்தோம், இது இங்கே அந்த மாதிரி சுட்டி கூறுற வார்த்தைகள் வர்றது எல்லாமே சுட்டு விடை. அடுத்து மறைவிடை. மறைவிடைனா என்ன அப்படின்னா, எதிர்மறுத்து கூறல். எதிர்மறுத்து கூறல் விடையை தான் நம்ம மறைவிடைன்னு சொல்கிறோம். இதை செய்வாயா அப்படின்னு கேட்குறப்ப செய்ய மாட்டேன், செய்யேன் அப்படின்னு ஆப்போசிட்டாக கூறுறது தான் நம்ம எதிர்மறைவிடைன்னு சொல்லி சொல்கிறோம். நேர்விடைன்னு ஒன்று இருக்குது. நேர்விடைனா என்னென்னா, உடன்பட்டு கூறுதல். இதை செய்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப செய்கிறேன், செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவது நேர்விடை. 4வது வகை என்னென்னா, ஏவல் விடை. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஏவல் வினா. ஏவல் வினான்னா என்னென்னா, முருகா சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி இங்கே ஏவல் விடையில் வந்து இதை செய்வாயா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீயே செய் அப்படின்னு திருப்பி ஒரு ஏவலை வந்து நம்ம பதில் கூறுனா அது வந்து ஏவல் விடை. இதை செய்வாயான்னு கேட்கும்போது நீயே செய் அப்படின்னு ஏவி கூறுவது ஏவல் விடை. வினா வெதிர் வினாதல் விடை அப்படின்னு 5வது வகை இருக்குது. ஒரு கேள்வி கேட்குறோன்னா அதற்கு எதிர்த்தாப்புல இன்னொரு கேள்வி கேட்குற மாதிரியே விடை சொன்னோம் அப்படின்னா அது வினா எதிர் வினாதல் விடை. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது செய்வாயா என வினவிய போது செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினா விடைதல். செய்வேன் கேட்குறப்ப செய்வேன்னு சொன்னால் நேர்விடை, செய்ய மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை. இதே இது செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னோன்னா வினாவெதிர் வினாதல் விடை. நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை. இப்போ உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு இருக்குது. உற்றது அப்படின்னா நடந்ததை உரை சொல்கிறாங்க, அந்த கேள்விக்கு விடையாக உற்றதை உரைக்கிறாங்க. இதை செய்வாயா அப்படின்னு கேட்குறப்போது உடம்பு நொந்தது, எனக்கு உடம்பு வலிக்குது, ஸோ செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிற அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. 7வது வகை பார்த்தோம் அப்படின்னா, உருவது கூறல் விடை. உருவது அப்படின்னா எதிர்காலத்தில் வரப்போகிறத சொல்லி இந்த கேள்விக்கு பதிலாக அதை கொடுக்கறது. எது கேட்டு பார்த்தோம்னா, இது செய்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப கை வலிக்கும், இதை செஞ்சால் எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உருவது கூறல். இதை செய்கிறியான்னு கேட்குறப்ப எனக்கு ஏற்கனவே உடம்பு வலிக்குதுன்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல். இந்த பாஸ்ட் ஃப்யூச்சர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது வகை என்னென்னா, இனமொழி விடை.
ஆடுவாயா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆடுதலுக்கு இனமான பாடுவேன் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தோம் அப்படின்னா அது இனமொழி விடை. இந்த இடத்துல ஆடுறதும் பாடுறதும் ஒரு இனமொழியை வந்து எடுத்திருக்காங்க. இதில் சுட்டு, மறை, நேர் ஆகிய மூன்றும் வெளிப்படையான பதில்களை தருதான். ஏவல், வினாவெதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது குரல், இனமொழி ஆகிய ஐந்து வினாக்களுக்கும் உரிய விடையை குறிப்பால் உணர்த்துவது. எப்படி இது குறிப்பால் உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சுட்டு, மறை, நேர் இந்த மூணில் பார்த்தோன்னா இதுதான் இதான் வெளிப்படையாக காட்டிடுறது, செய்ய மாட்டேன் இதை செய்வேன் காட்டிடுறது. ஆனால் இதுக்கு எடுத்துருக்கிறதுலாம் பார்த்தோம் அப்படின்னா செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்றத குறிப்பால் தான் உணர்த்துது, நேரடியாக எந்த ஒரு இதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் முதல் மூணும் நேர்மறை, பின்னாடி இருக்கிறது குறிப்பால் தான் உணர்த்துது, பின்னாடி இருக்க ஐந்தும். இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா என்ன அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், ஆனால் அதுக்கான வார்த்தைகள் நிறையா இருக்கும். மொழினா இந்த இடத்துல சொல் தான். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உயர்ந்து ஓங்கி, உயர்ந்து அப்படின்றதும் ஹைட்டை தான் குறிக்குது, ஓங்கி அப்படின்றதும் ஒரு ஹைட்டை தான் குறிக்குது, உயரத்தை தான் குறிக்குது. குழி தாழ்ந்து, குழின்றதும் ஒரு பள்ளத்தை தான் குறிக்குது, தாழ்ந்து அப்படின்றதும் ஒரு பள்ளத்தை தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஒரு பொருட்பன்மொழி. எடுத்துக்காட்டு திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது, அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகின்றன. ஸோ ஒரே மீனிங் தான், பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். வேறு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதே தான். அடுத்து வேறு என்ன பார்த்தோம்னா ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது தான் ஒரு பொருட்பன்மொழின்னு நம்ம பார்த்தோம். இலக்கண வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீ மிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் மீ மிசை அப்படின்னா என்னென்னா மீ மிசை ரெண்டுமே மேற்பகுதியை தான் குறிக்குது. நடுமையம் அப்படின்னு இன்னும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ஒரே பொருளை தான் குறிக்குது, சென்டர் அப்படின்ற பொருளை தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே பொருள் சொற்கள் இணைந்து வர்றது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து மாதிரி வினாக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே டேஷ் என்பர், ஒரு பொருட்பன்மொழி என்பர். அடுத்து ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, நம்ம நடுமையம் இல்லை மீமிசை ஞாயிறு, உயர்ந்தோங்கி குளித்தாழ்ந்து எதுனால நம்ம போடலாம். அடுத்து இது செய்வாயா என்னும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது உருவது உரைத்தல், நடக்க போகிறத சொல்கிறது. அடுத்து ஆடத் தெரியுமா என்னும் வினாவிற்கு பாடத் தெரியும் என கூறுவது இனமொழி விடை. அடுத்து நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரிடம் கேட்பது குழல் வினா, வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கேட்பது குழல் வினா. அடுத்து பொருத்துக அறிவினானா என்ன, அறிவினா கூறிய எடுத்துக்காட்டு இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. ஏவல் விடை இதை செய்வாயா எனில் நீயே செய் என்பது ஏவல் விடை. மறை விடை வருவாயா எனில் வாரேன் என்பது மறை விடை. உருவது கூறல் என்பது உண்டாயா எனில் வயிறு வலிக்கும் என்பது உருவது கூறல். வினா எத்தனை வகைப்படும், வினா மொத்தம் ஆறு வகைப்படும். பாம்போ கயிறோ எவ்வகை வினா, ஐய வினா. விடை எத்தனை வகைப்படும், எட்டு வகைப்படும். சுட்டு விடையை எடுத்துக்காட்டும்னு எழுதுக, சென்னைக்கு வழியாது என்று வினாவினால் இது என்பது போல சுட்டி காட்டும் விடை சுட்டு விடையாகும். உடன்பட்டு கூறும் விடையின் பெயர் என்ன, உடன்பட்டு ஒரு விடையை கூறினால் அது நேர் விடை. இதை செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் என உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை. ஸோ இதோட வந்து வினா மற்றும் விடை வகைகளும் ஒரு பொருட்பன்மொழியும் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.